Hi friends, assalamu alaikum. Welcome to my channel Safrinfoodbook. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டு ஸ்டைலில் கல்யாண வீட்டுகளில் சமைக்கக்கூடிய நெய்ச்சோறும் மட்டன் கீமா சால்னாவும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த உலக்கில் 2.5 உலக்கு வரும் 1 கிலோ. இந்த மாதிரி உலக்கில் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி 4 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்காங்க. களையும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி வெள்ளையாக வரும். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான வட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நெய் நல்லா சேர்ந்து நல்லா காஞ்சி வரட்டும். பிரியாணி இலை 2 இலை சேர்த்துக்கோங்க. 4 பட்டை சேர்த்துக்கோங்க, சின்ன சின்னதாக. 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா எண்ணெயில் நெய்லையும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் போட தேவையில்லை. நெய்ச்சோருக்கு 2 வெங்காயம் போட்டாலே போதும். 1 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ 1/3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நெய்ச்சோருக்கு நிறைய ஸ்பைசஸ் சேர்க்கக்கூடாது. நெய்ச்சோறு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1-5 நிமிஷம் கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கை அளவுக்கு நறுக்கி வச்ச மல்லி இலையை சேர்த்துக்கலாம். 1-5 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப புதினா இலை சேர்க்கக்கூடாது, ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. மல்லி இலை தான் சேர்க்கணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் வந்து புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சிறு சிறுன்னு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா 1-5 நிமிஷம் கைவிடாமல் வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சிறு சிறுன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நான் 2.5 கப் அரிசி போட்டிருக்கிறதுனால நான் வந்து அளந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணியை நல்லா ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க 1-5 நிமிஷம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நான் அரிசி ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிச்சிட்டு தண்ணியே இல்லாமல் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் நமக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா அரிசியுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சுண்டி இழுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சூப்பராக இழுத்துருச்சு. வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு. பாஸ்மதி ரைஸில் வந்து நமக்கு சீக்கிரம் சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 1-3 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தண்ணியே எல்லாமே சுத்தமாக இழுத்துருச்சு. அதாவது தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அரிசியை தூக்கணும்னா ரொம்ப வந்து லேசாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியெல்லாம் சுத்தமாக இழுத்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அரிசியை திருப்பும்போது கொஞ்சம் கனமாக தெரியும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸில் எப்போவுமே சாப்பாடு செய்யும்போது ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம். 10 நிமிஷத்தில் நம்ம வேலையை முடித்து தம் போட்டுடணும். நல்லா காற்றெல்லாம் வெளியே போகாமல் ஈவனாக தட்டி விட்டுட்டு வாசனைக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதோட நான் ஆரஞ்சு கலர் பொடி லைட்டாக தண்ணியில் கலந்து 1-2 சொட்டு மட்டும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கல்யாண ஸ்டைலில் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூவை கூட தண்ணியில் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் கீமா சால்னா செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ குக்கரில் போட்டுக்கிறேன். கீமாவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 விசில் விட்டால் போதும். நான் முழு கறியை சேர்க்கறதுனால நான் வந்து 7 விசில் போல் விட்டுக்க போகிறேன். தண்ணி 2 கப் தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து உப்பு போட்டுட்டு 7 விசில் வர வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா சால்னா செய்கிறதுக்கு ஒரு கடாய் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் முழு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போ மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாகவும் நல்ல கெட்டித்தன்மையோடு இருக்கும். நெய்ச்சோரில் ஊற்றி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா அரைச்சிட்டு தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் நல்லா இந்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு, நல்லா கீமா மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க. இதையும் இந்த மசாலாவோடு போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளேவர்லாம் மட்டனில் போகிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் மட்டன் சால்னா செய்கிறதுனால செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி கீமா சால்னா செஞ்சிங்கன்னா நெய் சோறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 1 கப்பு வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது இது 1 கால் மூடி இருக்கும் தேங்காவை, அதை நல்லா நைஸாக ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் அரைச்சி அதையும் இதோட சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க. இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், இந்த சால்னா நம்ம பெரட்டினாப்பில் தான் வைக்க போகிறோம். மூடி வச்சு 1-10 நிமிஷம் குக் பண்ணுங்கள் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 10 நிமிஷம் நான் கொதிக்க வச்சேன். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சால்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளேவராக அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஜூஸையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் கொடுத்து எடுத்து பார்த்தோம்னா, டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சுருக்குன்னு இருக்கும். இந்த சால்னா நெய்ச்சோருக்கு மட்டும் இல்லை, புரோட்டா, சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். செம்ம காம்பினேஷனு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்ச்சோரை 1-10 நிமிஷம் நல்லா தமக்கு விட்ருந்தோம் இல்லையா, அப்போ 10 நிமிஷம் கழித்து இறக்கிக்கிட்டேன். இதை நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் திருப்பி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. இந்த கலர் பொடி, இந்த கலர் சாப்பாடெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் அளக்காமல் திருப்பி விட்டிங்கன்னா அழகாக இந்த ரைஸ் வந்து பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பூ போல் உதிர்த்து உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் இந்த கலர் ரைஸ் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு வெட்டிங் ஸ்டைலில் சூப்பராக வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இது பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பூ போல் பஞ்சு மாதிரி ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக செம்மையாக வந்துருந்துச்சு. ஒரு முஸ்லீம் ஸ்டைலில் விருந்து வீட்டுகளில் சமைக்கக்கூடிய நெய்ச்சோறும் மட்டன் கீமா சால்னாவும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சோண்டு தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்கன்னா கரெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.